அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம் செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 குறித்து அரசு அவ்வப்போது வெளியிடக்கூடிய உதவி திட்டங்கள் மற்றும் நிவாரணத் தொகை குறித்த பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு துறை சார்ந்த தகவல்களை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நமக்கு ப்ராப்பராக டீட்டெயில் கிடைக்கலனாலவோ, இல்லைனா அமௌண்ட் டீட்டெயில் எதுவும் ஷேர் பண்ணலனாவோ, இல்லை அதிக அமௌண்ட் நமக்கு சொல்லியிருந்தாங்களோ, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி பண்ணலாம், அதாவது மத்திய அரசு இணையதள வளத்தில் முதல் மேல்முறையீடு எப்படி பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி 57 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 23 வீடியோக்கள், உள்ளாட்சி குறித்து 2 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 19 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், எல்லா வீடியோமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். நேற்று முன்தினம் வந்து ஆர்டிஐ மத்திய அரசு இணையதள வளத்தில் எப்படி பண்ணலாம், அதோடய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும், ஹிஸ்ட்ரி பார்க்கணும், எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். முதல் மேல்முறையீடு எப்படி பண்ணலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேலே லெஃப்ட் சைடு பாட்டத்தில் சப்மிட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்மிட் ரெக்வஸ்ட்னா R1 அனுப்புறது, சப்மிட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில்னா மேல்முறையீடு பண்ணுறது, முதல் மேல்முறையீடு பண்ணுறது. கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே ரீட் பண்ணிட்டு அக்ரி பண்ணாதான் உள்ளே போக முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக வேணும். எந்த மனுவை நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறீங்கன்னு சொல்லி, நான் ஏற்கனவே நான் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தேன் மத்திய அரசு இணையதள வளத்தில். அதில் எனக்கு ஒரு சில தகவல் வந்து சரியாக எனக்கு ப்ராப்பர் டீட்டெயில் தரல, அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மேல்முறையீடு பண்ண போகிறேன். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய எந்த மெயில் ஐடி கொடுத்து இந்த இது ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி. அப்புறம் அதில் இருக்க செக்யூரிட்டி கூட கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே லோட் ஆயிரும். எந்த டிபார்ட்மெண்ட், எந்த டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, பெயர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே கிளியராக அதில் வந்துடும். ஓகே, இதில் வந்து என்ன ரீசனுக்காக பண்ணுறீங்க, எனக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண டேட்டா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால் மேல்முறையீடு பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இது வரைக்கும் இந்த வேக்சின் எடுத்ததில் யாரும் டெத்து, அதாவது டெத்ஸ் எதுவும் ஆயிருக்கா, அந்த டீட்டெயிலாம் கேட்டிருந்தேன். அவங்க வந்து வலைதளத்தில் போய் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டு வெப்சைட்லேயும் போனால் எனக்கு ப்ராப்பராக டீட்டெயில் வந்து அப் டு டேட்டில் வந்து எந்த டீட்டெயிலும் அதில் கிடைக்கல. ஏஎஃப்ஐ வெப்சைட்லேயும் இல்லை கோவின் டேஷ்போர்ட்லேயும் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. இதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் கவுண்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பராக அப் டு டேட்டில் இல்லை, பழைய டேட்டில் தான் இருக்குது. அதனால் நான் மேல்முறையீடு பண்ணலான்னு இருக்கிறேன். எந்தெந்த கேள்விக்கு எனக்கு தரலங்கிறத அதில் குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கு வந்து 2 க்வெஸ்சனுக்கு ப்ராப்பராக ஆன்சர் தரல, அந்த 2 க்வெஸ்சனே இதில் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அதாவது பிலோ எனக்கு வந்து இந்த 2 பிலோ 2 க்வெஸ்சனுக்கு வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு, இல்லைனா பிலோ 2 க்வெஸ்சன் ஐ எம் நாட் ரிசீவ்டு, நாட் ரிசீவ்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி போட்டுக்கலாம். கரெக்ட் ஆன்சர்ஸ் தகவல் தான், டீட்டெயில் கரெக்ட் டீட்டெயில் போட்டுருங்க. இது என்னுடைய மனுக்கு தகுந்தாப்பில் நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்குள்ள குறிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதாவது என்ன ரீசன்னா,
I have checked in Cowin website. வெப்சைட்டில் செக் பண்ணதில் ப்ராப்பரான டில் டேட் டேட்டா வந்து நாட் அவைலபிள்னு சொல்லி போட போகிறேன். ஓகே, க்வெஸ்சன் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துடலாம். Below two question, I am not received correct detail. அதாவது இந்த ரெண்டு கொஸ்டின் கரெக்டான டீட்டெயில் கிடைக்கல. ஐ ஹவ் செக்ட் கோவின் வெப்சைட் அண்ட் ஏஇஎஃப்ஐ வெப்சைட். கோவின் அண்ட் ஏஇஎஃப்ஐ ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் வேணால் அதில் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஐ ஹவ் செக்டு I have checked in below two website. I have checked in below two websites. டைம் எடுத்த மாதிரி இருக்கும், பொறுமையாக பாருங்கள் சப்மிட் பண்ணுற வரைக்கும். அது வந்து ரெண்டு கொஸ்டின் டீட்டெயில் கிடைக்கல, ரெண்டு வெப்சைட்லையும் செக் பண்ணேன். So kindly provide about two question details really podrom. Okay, edho support document attach pandranda adha pannalam. Adheve na enna panna porana enakku avanga thanda detail apdi na upload panna poren, adha na download panni vechirukken. Avanga enakku yerkane thanda idha na download panni pdf ah vechirukken. வியூ ஸ்டேட்டஸில் கொடுத்து எனக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண டீட்டெயில் அதில் இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் நமக்கு வந்திருக்க கோட் நம்பரை டைப் பண்ணுறேன், செக்யூரிட்டி கோடை சப்மிட் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆர் யூ ஷுர் வாண்ட் டு சப்மிட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில்? எஸ். லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிலுக்கு ஐ ஹோப் பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை நான் நம்புகிறேன். மாநில அரசுக்கு பண்ண தேவையில்ல, மத்திய அரசுக்கும் அதே ரூல்ஸ் தான். மேபி இது ஸ்லோவாக சுற்றுறக்கு ஒரு காரணம், அந்த ஃபைல் மேபி அப்லோட் ஆகலாம். ஃபைலோடைய சைஸ் மேக்ஸிமம் 1 MB இருக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சக்ஸஸ்ஃபுல்லியாக சப்மிட் ஆகிடுச்சு. எந்த டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே இதில் வந்துட்டு, நீங்கள் எதுவும் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அதில் பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கிடுங்க. பிரிண்ட் அப்ளிகேஷன் பிரிண்ட் ரெண்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.